ஏரிகளை தூர்வார வேண்டும், யூகலிப்டஸ் மரங்களை அகற்ற வேண்டும். குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தல். அறந்தாங்கியில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. ஆர்டிஓ சொன்னராஜ் தலைமை வகித்தார். தாசில்தார்கள் காமராஜ், வெள்ளைச்சாமி, டிஎஸ்பி தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் நடைபெற்ற விவாதம் வருமாறு. கல்லணை கால்வாய் விவசாய சங்க தலைவர் கொக்குமடை ரமேஷ் கூறுகையில், அரசு வண்டல் மண் எடுக்க அனுமதி அளித்தது, ஆனால் அதை செயல்படுத்துவதில் தாமதமாகிறது. இனிவரும் காலங்களில் மண் எடுக்க தாமதப்படுத்தினால் புதுடில்லி போல போராட்டம் நடத்தப்படும். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை உடனே எடுத்துச் செல்ல வேண்டும். காவிரி பாசன பகுதியில் கால்வாய்களை வெட்ட வேண்டும் என்று கூறினார். கொல்லன்வயல் முருகேசன் கூறுகையில், பட்டா மாறுதல் தொடர்பாக முகாம் நடத்தி உடனுக்குடன் பட்டா மாறுதல் பணிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்து தர வேண்டும். அறந்தாங்கி பகுதியில் ஏரிகளை கணக்கெடுத்து தூர் வர வேண்டும். அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் கூத்தாடி வயல், குறுந்திரக்கோட்டை, கொல்லன் வயல் பகுதியில் சாலையோரம் குப்பைகள், கழிவுகள் கொட்டுபவர்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறினார். கோவில்கோட்டை கணேசன் கூறுகையில், நற்பவளக்குடி குடிமராமத்து பணிகளை ஆய்வு செய்து கணக்கீடு செய்ய வேண்டும். ஏரி பகுதியில் பாதை அமைத்தது யார்? நற்பவளக்குடி பகுதியில் வரத்துவாரியில் நீர் செல்ல கால்வாய் அமைக்க வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் கூறுகையில், ஆவுடையார் கோவில் தாலுகாவில் உள்ள இறால் பண்ணை மற்றும் உப்பளங்களை அதிகாரிகள் முறைப்படுத்த வேண்டும். மின்மோட்டார் வயர்களை திருடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெருநாவலூர் சாலையை சீரமைக்க வேண்டும் என்றார். செல்லதுரை கூறுகையில், விவசாயிகள் விதை உற்பத்தி செய்வதை ஊக்குவித்து அதை விற்பனை செய்ய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். மஞ்சக்கரை பகுதியில் விவசாயம் மேம்பட தடுப்பணை கட்ட வேண்டும். மஞ்சக்கரை கோடியக்கரை பகுதியில் நிலத்தடி நீர் மட்டத்தை பாதிக்கும் யூகலிப்டஸ் மரங்களை வேருடன் அகற்ற வேண்டும். மின் வெட்டுக்கான காரணத்தை அதிகாரிகள் தெரிவிக்க வேண்டும். குறுந்திரக்கோட்டை, பெருமாண்டி, மஞ்சக்கரை சாலை பணியை உடனே தொடங்க வேண்டும் என்றார். தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் கூறுகையில், கடைமடை பகுதியில் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட கிராம திட்டம் என்ற திட்டத்திற்கு வேளாண் பொறியியல் துறை சார்பில் வேளாண் கருவிகள் வழங்கவில்லை, விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை, விவசாயிகள் ஏமாற்றப்படுகிறார்கள். 132 கோடி மதிப்பிலான தரிசு நில மேம்பாட்டு திட்ட பணிகள் எந்த அளவில் உள்ளது? பெரியாலூரில் டிரான்ஸ்பர்மரை மாற்ற வேண்டும். கிராம ஊராட்சி சாலைகளை சிமெண்ட் சாலைகளாக மாற்ற வேண்டும் என்றார். குளத்துக்குடியிருப்பு கூத்தப்பெருமாள் கூறுகையில், குளத்துக்குடியிருப்பு உட்பட ஆவுடையார் கோவில் பல பகுதிகளில் உயரழுத்த மின் கம்பிகள் தாழ்வாக செல்கின்றன. அவற்றை மாற்றி சேதமடைந்த மின் கம்பங்களையும் அகற்ற வேண்டும் என்றார். ஆர்டிஓ சொன்னராஜ் கூறுகையில், விவசாயிகளின் கோரிக்கைகள் உரிய துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு தீர்க்கப்படும் என்று கூறினார். இவ்வாறு விவாதம் நடைபெற்றது. கூட்டத்தில் வேளாண்மை துறை உட்பட பல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தனர்.